எண்ணியதை ஈடேற்றும் விநாயகர் காரிய சித்தி மாலை. பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்வாழ் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டு இருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்வாழ் தக வருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். உலகம் முழுவதும் நீக்க மற ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைக்கன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவிலும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சொர்வால் பதியும், உரசெய்யும் கடவுள் முதலோருக்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவரும், அத்தடவு மறுப்பு கணபதி போன் சரணம் சரணமும் அடைகின்றோம். மூர்த்தியாகி தளமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலமார்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன், அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயமின்றி உலகாகும் அந்த கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன், அந்த பொய்யில் இறையே கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம். வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன், விழுத்தகைய வேத முடிவில் நடம்னவிலும் விமலன் யாவன், விலங்கு வர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன், என் குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். மண்ணின் ஒரு ஐங்குணமாகி வதிவான் எவன், நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன், வலியின் என்னும் இரண்டு குணமாகி இயைவான் எவன், வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன், அகணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம். பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பற்றி மேலாம் அறிவான தேசன் எவன், அகணபதியை திகழ சரணம் அடைகின்றோம். நூற்பயன். இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினமும் உம்மை சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும், சிந்தை மகிழ சுகம் பெறும், என் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தி இடை பந்தம் அகல ஓர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தியுறும், திங்கள் இரண்டு தினம்தோறும் திகழ ஒருவான் முறையோதில் தங்கும் அரச வசியமாம், தயங்க இருபத்தொரு முறை பொங்கும் உழுவலால் கிளப்பின் பொருவின் மைந்தர் விழுக்கல்வி தூங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் என செப்பி மறைந்தார். இந்த காரிய சித்தி மாலையை தினம்தோறும் மூன்று வேளைகளிலும் பாராயணம் செய்தால் சகல காரியமும் சித்தி பெறும். இரண்டு மாதங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் அரசர்களும் வசியமாக கல்வி செல்வம் விருத்தியாகும் என விநாயக பெருமானே திருவாய் மலர்ந்தருளிய துதி இது. காஷியப்ப முனிவர் வடமொழியில் இயற்றி கட்சியப்பரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட விநாயகர் காரிய சித்தி மாலை ஓர் ஒப்பற்ற மந்திரம்.